ஜபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, இன்று ஏப்ரல் 16 அன்று உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இணைந்து மகிழ்ந்து இந்த காணொளியின் மூலமாக இந்த தியானத்தில் நாங்கள் பங்கேற்க வந்திருக்கிறோம். எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் நீர் பாதுகாத்து ஆசீர்வித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமீன். துதித்து பாடிட பாத்திரமே துங்கபேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் இயேசுவின் நேயமாய் தோத்தரிப்போமே. ஆர்ப்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதேனா. லேலுயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதேனாம். அல்லேலுயா துதி சாற்றிடுவோம். வேத பாடம் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்கென்று படிக்கப்பட வேண்டிய வேத பகுதி யாத்திராகமம் 16:1-8 உடைய யாத்திராகமம் 16:1-8. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை வீட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2 மாதம் 15 தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்துப்போனவுமானால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வரிசிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரும் நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும், அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். 6 நாளிலே அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்கள் என்றார். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் நோக்கி, கர்த்தர் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவர் என்பதை சாயங்காலத்தில் அறிவீர்கள், விடியற்காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள், கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார், நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள். பின்னும் மோசேயை சாயங்காலத்தில், நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடிய காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும், கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்து உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார், நாங்கள் எம்மாத்திரம், உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கல்ல கர்த்தருக்கே விரோதமாய் இருக்கிறது என்றார்கள். வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடந்த நேற்று நாளில் அவர்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்று போராடின மக்கள் இன்று தண்ணீர் தாகம் தீர்ந்தவுடன் உணவு வேண்டும் என்று கேட்கக்கூடிய மக்களாக நம்மை போலவே அவர்களும் இருந்திருக்கிறார்கள். ஆக இந்த மக்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஏற்படுகின்ற மற்றொரு ஒரு சுவையான ஒரு திருப்பம் ஏற்படுகிறது. ஏனென்றால் அங்கே 12:7 நாம் காண்டபடி ஆடவர் மாத்திரம் 600,000 பேர், ஆக ஒவ்வொரு குடும்பத்தையும் கணக்கிலிடுவோமானால் ஏறக்குறைய 30,00,000 மக்கள் அவர்கள் புறப்பட்டு வருகின்ற இந்த தருணத்திலே தண்ணீர் கேட்டார்கள். அந்த இடத்திற்கு மாரா என்று கசப்பு என்று பெயர் வைக்கப்பட்டது. இப்பொழுது அவள் கேட்கின்ற செய்தி என்னவென்றால், 3 வசனத்தை நாம் பார்க்கணும், நாங்கள் எகிப்தின் நாட்டில் இருந்திருந்தால் நாங்கள் அங்கே இறந்திருந்தால் கூட நலமானது. என்ன விஷயம், அவங்க கொடுமைப்படுத்தினாங்களா,
அடித்தார்களா, வேலை பளுவை அதிகமாக்கினார்களா, அதெல்லாம் கூட பெருசு இல்லைங்க. வேறு என்ன பிரச்சனை? எங்களுக்கு இறைச்சி உணவு கிடைத்ததே என்று அவங்க கேட்குறாங்க. என்ன அப்படிப்பட்ட ஒரு நிலைமை? மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு சுவை உணவு என்பது மிக அத்தியாவசியமானது மாத்திரமல்ல, அதற்கு முதன்மையான இடம் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் மாறியிருக்கின்றோம். ஆக இந்த மக்கள் பட்ட துன்பங்களெல்லாம் பெருசு இல்லை. இப்போது அவங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த துன்பங்களை காட்டிலும் இன்றைக்கு உணவு என்பது மிக முக்கியமானது. அந்த உணவிலும் கூட அவர்கள் எதிர்நோக்கியிருக்கின்ற காரியம் என்னவென்றால், எங்களுக்கு இறைச்சி தாரும். 13வது வசனத்திலே காணுகின்றோம், அவர்கள் மோசேக்கு முன்பாக வந்து அழுது இறைச்சியினுடைய பாத்திரங்களையெல்லாம் வைத்து கொண்டு எங்களுக்கு இறைச்சி தாரும் என்று அழுது கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஒரு அன்பானவர்களை அவர்களை பார்த்து நாம் நகைக்க முடியாது. இன்றைக்கும் நம்முடைய குடும்பங்களிலே இன்றைக்கு இருக்கின்ற இந்த ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த போதும் இன்றைக்கு நாம் காணுகின்ற செய்தி என்னவென்றால், ஞாயிற்றுக்கிழமை தோறும் அனைத்து இறைச்சி கடைகளிலும் மக்கள் கூட்டம் கூட்டமாக மோதி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இடைவெளி விட வேண்டும், சமூக இடைவெளி விட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாலும் அந்த இடைவெளியெல்லாம் பெரியதல்ல, இறைச்சி தான் மிக முக்கியம் என்று கூட்டம் கூடுகின்ற ஒரு நிலையை நாம் காணுகின்றோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, மக்கள் இன்றைக்கு அதே உணவை எதிர்நோக்கி மோசையோடு கூட சண்டை போடுறான், எங்களுக்கு இறைச்சி உணவு தாரும். ஒரு அன்பானவர்கள் அக்பர் அவர்கள் சொன்னாங்க, என்னுடைய வயிறு என்பது இன்றைக்கு வன விலங்குகளை புதைக்கின்ற சுடுகாடு அல்ல என்று அக்பர் அவர்கள் தெரிவித்தார்கள். அன்றையிலிருந்து அவர்கள் மாமிச உணவுகளை உணவு உண்பதை அவர்கள் தவிர்த்து விட்டார்கள். ஆனால் இங்கே மக்கள் கேட்கின்ற அந்த கேள்வியிலே அவர்களுக்கு மீன் உணவு வேண்டும் என்று கேட்குறாங்க. இதை தான் எண்ணாகம் 11வது அதிகாரம் அதை மிக அழகாக அந்த இடத்துல சித்தரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே மோசே கேட்குறார், 22வது வசனம் 11வது அதிகாரம் 22, ஆண்டவரே நீர் ஒருவேளை எப்படி நீ தர முடியும், ஆட்டு மந்தைகளை முழுவதும் ஓட்டின்னு வர முடியுமா, ஆட்டு மந்தைகள் எல்லாத்தையும் உங்களுக்கு பலியிட முடியுமா, அல்லது கடலில் இருக்கிற மீன்களை எல்லாம் கொண்டு வர முடியுமா, இது எப்படி நடக்கும், 30 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களுக்கு நீர் எங்கே இறைச்சி உணவை கொண்டு வருவாய். ஒருவேளை ஒரு கணக்கே நம்ம போட்டு பார்ப்போம் என்றால், இன்றைக்கு 1 கிலோவுக்கு ஒரு மட்டன் சேர்க்கணும் பிரியாணிக்குன்னா, இன்றைக்கி நீங்கள் அதில் 5 பேர் சாப்பிடலாம். அப்படி என்றால் இன்றைக்கு எத்தனோ கிலோ அவர்கள் மாட்டு இறைச்சியோ அல்லது ஆட்டு இறைச்சியோ இன்றைக்கு வாங்கி தர முடியும். அதனால தான் மோசே கேட்குறார், சாமி கடலில் இருக்கிற மீன்களை எல்லாம் கொண்டு வந்து போட முடியுமா. அப்போ கடவுள் சொல்கிறாரு, 23வது வசனம், ஆண்டவருடைய கை குறுகி விட்டதா என்பதை நீ நினைக்கிறாயா, என் வார்த்தைகளின்படி நடக்குமா நடக்காதா என்ன என்பதை நீ நின்றிருந்து பார். கடவுளுடைய கை குறுகி விட்டதா அல்லது என்னுடைய வார்த்தையின்படி நடக்குமா நடக்காதா என்பதை நீயே பொறுத்திருந்து பார். ஒரு அன்பானவர்கள், அங்கே இயேசுவானவர் 4000 பேர் அமர்ந்திருக்கிறார்கள், 5000 பேர் 7000 பேர் உட்கார்ந்திருக்கிறாங்க. அவர் அப்பத்தை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து தோத்திரம் பண்ணி அவர் கொடுத்து, நீங்கள் எல்லாருக்கும் போய் கொடுங்க, அங்கே 5000 பேர் சாப்பிட்றாங்க, மீதமான துண்டுகளெல்லாம் பொறுக்கி எடுத்த கூடைகள் 12. ஒருவேளை கடவுளால் ஆகாதது ஏதும் உண்டா? இப்படிப்பட்ட அந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை கடவுள் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். மனிதனுடைய தேவைகளை அவர் அதிகமாக சந்திக்கக்கூடியவராக இருக்கிறதாக தான் கடவுள் சொல்கிறார். இங்கே 15வது அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற செய்தி என்னவென்றால், உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், உணவை தருகின்றேன். அது என்ன? அடுத்த நாள் காலையில் நீங்கள் எழுந்து வந்து பாருங்கள். அப்படி எல்லோரும் அவங்க வீட்டுக்கு வெளியில் எழுந்து வந்து பார்க்குறாங்க. அங்கே பார்க்கும்போது என்ன இருக்கிறது, அங்கே மெலிதான உரைப்பனி கொத்தமல்லி போன்று வெண்ணிறமாகவும் தேன் கலந்து ஆக்கிய பணியாரம்னு கிடைக்கின்றது. 15வது அதிகாரம் 31வது வசனம் அதை பார்க்குற அவங்க எபிரேயத்தில் அவங்க கேட்கின்ற கேள்வி மன்னா. அப்படி என்றால் அது என்ன? அதுதான் மன்னாவினுடைய எபிரேயத்திலே மன்னா என்பதின் பொருள், அது என்ன? ஆனால் இன்றைக்கு அந்த உணவுக்கு நாம் வைத்திருக்கிற பெயர் மன்னா. ஆக இந்த பெயர் நாமே சூட்டியிருக்கிறோம். ஆனால் எபிரேயத்தில் போய் கேட்டோம்னா அது என்ன அப்படின்னு தான் அதனுடைய பொருள். ஒருவேளை அன்பானங்களும் அப்படிப்பட்ட அந்த உணவை என்ன பண்ணுறாங்க, அங்கே மோசே சொல்கிறாரு, நீங்கள் எடுத்துக்கோங்க, எடுத்து உங்களுடைய அளவுக்கு ஏற்றாற்போல் எடுத்து வச்சுக்கோங்க.
அப்படின்னு சொல்கிறார். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அளவுக்கு அதிகமாக எடுத்து வைத்து கொள்கிறார்கள். நிறைய எடுத்து வச்சுக்கிறான், ரெண்டு மரக்கால் எடுன்னா நாலு அஞ்சு எடுத்துக்கிறான். என்னடா மனிதனுடைய ஆசை, அந்த ஆசை என்ன ஆகுதுன்னா நம்ம எடுத்து வைத்து கொண்டால் என்ன பண்ணலாம், ரொம்ப சாப்பிடலாம். இன்றைக்கு கூட இன்றைக்கு நீங்களும் நானும் இன்றைக்கு விருந்துகளில் போகும்போது நாம் செய்கிற மிகப்பெரிய தவறு நமக்கு வேண்டியதே வரைக்கும் நாம் எடுத்துக்கிறதே இல்லை. அதிலும் இன்றைக்கு பல்வேறு இடங்களில் இன்றைக்கு அநேகமாக நாமாகவே சென்று எடுத்துக்கொள்ளுகின்ற நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. பஃபே சிஸ்டம் தான் இன்றைக்கி முறைப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த சின்ன தட்டில் எல்லாமே இருக்கும், நம்மளால் சாப்பிட முடியுமா அப்படின்றது இல்லை. ஆனால் அதையெல்லாம் கழிவுகளாக, அது தேவையில்லாத உணவுகளாக நாம் போட்டுவிட்டு வந்து விடுகின்றோம். ஆனால் இங்கே கடவுள் செய்கின்ற அற்புதமான செய்தி என்னென்னா, 16 அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம், 20 வசனம். அவங்கள நிறைய பேர் எடுத்து வைக்கிறாங்க, ஆனால் அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது புழு புழுத்து காணப்படுகிறது. புழு புழுத்து காணப்படுகிறது. ஒருவேளை அன்றைக்கி ஃப்ரிட்ஜ் இருந்தால் நாம் எடுத்து வச்சுருப்போம். இன்றைக்கு ஊரடங்கு உத்தரவினால் இன்றைக்கு காகங்கள் உணவில்லாமல் ஒவ்வொரு வீட்டாண்டையும் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அன்றைக்கு முன்னாடிலாம் டீ கடை இருந்தது, மசால் வடை, மெது வடை என்று எல்லாத்தையும் அது ருசி பார்த்தது. எங்கெங்கெல்லாம் பிரியாணி கடைகள் இருந்ததோ அங்கெல்லாம் சாப்பிடுச்சுங்க. இப்போ எதுவுமே இல்லை. நாய்கள் இன்றைக்கு தெரு ஓரங்களில் இன்றைக்கு அலைந்து கொண்டிருக்குது. முன்னாடிலாம் வேலைக்கு போயிருந்த போது உணவுகள் அதுக்கு தாராளமாக கிடைத்தது. ஆனால் நாம் எல்லாருமே குடும்பத்தில் வீட்டில் இருக்கிறோமே, மிச்சம் மீதி எதுவுமே நம்ம வைக்கிறது இல்லை. அந்த மிச்சம் மீதிகள் இருந்திருந்தால் நம்ம போட்டிருப்போம். இன்றைக்கி மிச்சம் மீதிகளே இல்லையே. இன்றைக்கி அதுகள் வன்முறையில் இறங்கக்கூடியதாக மாறி இருக்கின்றது. ஒரு அன்பானால் அப்படிப்பட்ட ஒரு அந்த மன்னாவை கடவுள் கொடுக்கின்ற பொழுது அங்கே கடவுள் அவங்களுக்கு சொல்கிறாரு, அடுத்த நாள் எடுத்து வைக்கும்போது புழு புழுத்துருச்சு. ஆனால் சாபத்து அணிக்கு நீ என்ன பண்ணலாம், நீ ரெண்டு நாளுக்குரிய உணவை எடுத்து வைத்துக்கொள். வெள்ளிக்கிழமை காலையில் அது உனக்கு கிடைக்கும். அது கிடைக்கும்போது நீ என்ன பண்ண, சனிக்கிழமைக்குரியதும் நீ எடுத்து வைத்து கொள்ளலாம். ஆனால் அது புழு புழுக்கவில்லை. ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான சிந்தனை என்னவென்றால், அன்றன்றைக்குரிய உணவை மாத்திரமே கடவுள் நமக்கு தரக்கூடியவர். ஆக தான் நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரத்தை நான் பார்க்கின்றோம், 25 33 வசனங்களே, அன்றன்றைக்குரிய கவலைகளே உங்களுக்கு போதுமானது. நாம் நிறைய தரம் நாளைக்கும் நாளை மறுதினத்திற்கு வேண்டிய ஆயத்தங்கள் உணவுகளாக எடுத்து வைத்து கொள்வது நம்முடைய வழக்கம். ஆனால் இயேசுவானவர் சொல்கிற அற்புதமான ஜபம் என்னவென்றால், அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். ஒருவேளை இன்றைக்கு ஊரடங்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிற நிலைமையிலே இன்றைக்கு நாம் உணவுகளை நாம் சேகரித்து வைத்து பக்குவப்படுத்தி நாம் உண்பது சிறப்பான ஒன்று தான். அதே நேரத்தில் பிற ஜீவராசிகளையும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள மாதிரி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு தருணங்களிலே அவைகளும் உணவுக்காக இயங்கி கொண்டிருக்கின்றன. அந்த உணவுகளை நாம் கொடுத்து அவள் உதவி செய்யும் அவனமாக சாலை ஓரங்களிலும், இன்றைக்கு அநேக இடங்கள் தனிமைப்படுத்த இடங்களாக இன்றைக்கு அரசு அறிவித்திருக்கிறது. குறிப்பாக நம்மளுடைய சபையினுடைய உறுப்பினர்களாக அதிகமாக வசிக்கின்ற காமராஜர்புரம் ஆகிய பகுதி இன்றைக்கு தடை செய்யப்பட்ட ஒரு பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆக அப்படிப்பட்ட அந்த மக்களினுடைய வாழ்விலும் நாம் பங்கேற்று அவள் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க இறைவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன். இன்று நாளில் தங்களுடைய பிறந்த நாட்கள் நினைவு கூறுகின்றவர்கள் திருமதி சி ஸ்வீட்லின் டைட்டஸ், திரு ஜேக்கப் அபிசம், திரு சிம்சன் செல்வி, டாஃப்ளின் ரட்சன்யா, திருமதி ஜீவா ஜெயா பாரதி, திருமதி செல்வப்பு பொன் பாண்டி, திரு சிஆர் ஏனோக், ஸ்னோவ்டன் ரோஸ் ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாட்கள் நினைவு கூறுகின்றார்கள். அவர்களை அனைவரையும் திருச்சபையின் சார்பிலே உங்களை வாழ்த்துகின்றேன். ஜபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, இந்த வார இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாட்கள் நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவரும் நிறைப்பேற்பராக ஆசீர்வதியும் சாமி. கடவுள் தாமே அவர்களுக்கு நிறைவான ஆசைகளையும் சரீர சுகத்தையும் நீரை தாரும். காணொலியின் மூலமாக இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும். கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்தவர் அல்லாதவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும்.
நீர் எங்களை பாதுகாத்து கிருபையோடு வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய் ஆவியானவருடைய வழிநடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.